சிறுமியை திருமணம் செய்து மாயமான இளைஞன் கைது. கடத்தூரில் நீரியல் வள திணைக்களத்தின் கடும் நடவடிக்கை. கோதுமை மாவின் விலை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம். பெண்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப்பொருள் பாவனை, திடுக்கிட வைக்கும் பின்னணி. 15 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்டு தலைமறைவான பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்த 20 வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுமி மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பிரான்சில் வசிக்கும் கல்வியங்காட்டை சேர்ந்த 20 வயதான இளைஞன் கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். அதன் பின்னர் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த 15 வயதான சிறுமியுடன் காதல் உருவான நிலையில் சிறுமியை திருமணம் முடித்து கொண்டு தலைமறைவாக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அச்சுவேலி போலீசாரால் காங்கேசன்துறை விசேட மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரின் கவனத்திற்கு குறித்த முறைப்பாடு கொண்டு செல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த காங்கேசன்துறை விசேட மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சிறுமியையும் குறித்த இளைஞனையும் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட இளைஞனை அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தியதுடன் சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு கடற்பரப்பில் கடல் அட்டை பிடித்த 7 பேரும் தங்கூசி வலையை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒருவரையும் நீதிமன்றில் முற்படுத்து கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடற்படையினர் மற்றும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களமும் இணைந்து முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையில் கடல் அட்டை பிடித்து வந்த 7 பேர் கடல் அட்டையுடன் இடங்காணப்பட்டதுடன் தங்கூசி வலையை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் இனங்காணப்பட்டு அவரது படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடற்கரை ஓரமாக இருந்த தங்கூசி வலையும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினரால் கைப்பற்றப்பட்டது. குறித்த 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்து கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலம் நிறைவு பெறும் வரை 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விற்பனை விலையை 250 ரூபாவாக வைத்திருக்க முடியும் என அத்தியாவசிய பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் சனவிரத்ன தெரிவித்துள்ளார். கோதுமை மாவின் விலை குறைவடைந்துள்ள நிலையில் அதன் பிரதிபலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பேக்கரி உரிமையாளர்களிடம் அத்தியாவசிய பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் சனவிரத்ன கேட்டுக்கொண்டுள்ளார். 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விற்பனை விலை நேற்று முன்தினம் 250 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை திறந்த வங்கிக் கணக்கை நோடாக்கு கோதுமை மாவை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தக அமைச்சு நேற்று முன்தினம் அனுமதி வழங்கிய நிலையிலேயே இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்பொழுது பெண்களிடம் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் மேலதிக ஆலோசகர் லக்ஷ்மி நிலங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய பெரும்பாலான பெண்கள் அழகு கலை நிலையங்களின் ஊடாக போதைப்பொருள் பயன்பாட்டில் ஈடுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலை மாணவர்களிடம் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று குளையாப்பட்டியவில் நேற்று தினம் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டார். இதேவேளை அதிகளவான பெண்களிடம் தற்போது ஐஸ் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. குறிப்பாக குருநாகல் மாவட்டத்திலேயே இந்த உயர்வு பதிவாகியுள்ளது. ஆண்களை விடவும் பெண்களுக்கே பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. அழகு கலை நிலையங்களின் ஊடாக இந்த பழக்கத்துக்கு பெண்கள் அடிமையாகின்றார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.